ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எம்டிஎன்ஸ், நான் உங்கள் மோகன். ஒரு வாகனத்தை வாங்குறதுக்கு முன்னாடி அதோட ப்ரைஸ் என்ன, பர்ஃபார்மன்ஸ் என்ன, மைலேஜ் என்ன, அதோட டிசைன் எப்படி இருக்கும், இந்த மாதிரி பல விஷயத்தை பார்த்து தான் பைக்கோ ஸ்கூட்டரோ காரோ எதுவாக இருந்தாலும் வாங்குகிறோம். ஆனால் அதுக்கு இன்சூரன்ஸ் வாங்கும்பொழுது யாருமே அதிகமாக கவனம் செலுத்துறதில்லை. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, இன்சூரன்ஸ்னால் என்ன, ரொம்ப குழப்பமாக இருக்குமே அப்படின்னு இன்சூரன்ஸை பற்றி முழுமையாக தெரியாதது தான் ஒரு முக்கியமான காரணம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு பைக்காக இருந்தாலும் சரி, ஸ்கூட்டராக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, இன்சூரன்ஸை எப்படி பார்த்து வாங்குறது, எந்த டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் நமக்கு கரெக்டாக இருக்கும், இன்சூரன்ஸ் வாங்கும்பொழுது என்னென்ன விஷயத்தெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு கம்ப்ளீட்டாக இன்சூரன்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், ரொம்ப ஈஸியாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தாலே போதும், இன்சூரன்ஸை பற்றினா ஒரு முழு தகவல் உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் எங்கேயாவது ஸ்கிப் பண்ணிங்கன்னா புரியாமல் போயிடும், ஏன்னா ஒன்னோட ஒன்று அப்படியே லிங்க் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த விஷயம் வந்து புரியாமல் போகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக இன்சூரன்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்கு, பட் முக்கியமாக ரெண்டே ரெண்டு டைப்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். சோ அதுல முக்கியமான ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். தேர்ட் பார்ட்டி அப்படின்னா என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டி அப்படின்றது பைக் ஓட்டிக்கிட்டு போற நாம தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டி. செகண்ட் பார்ட்டி அப்படின்றது இன்சூரன்ஸ் கம்பெனி. தேர்ட் பார்ட்டி அப்படின்றது நம்மளை தவிர மற்ற வாகனங்களும் ரோட்டில் வரும். ஸோ மற்ற வாகனங்களும் அதை ஓட்டிக்கிட்டு வரவங்களும் தான் தேர்ட் பார்ட்டி. ஸோ அப்போ தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அப்படின்றது நாம் மற்றவங்களுக்காக போடுற இன்சூரன்ஸ் தான் தேர்ட் பார்ட்டி. அது எப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு நார்மலான பைக்கை ஓட்டிக்கிட்டு வரேன், நீங்கள் ஆப்போசிட்டில் ஒரு 10 லட்ச ரூபாவோ 15 லட்ச ரூபா மதிப்பில் ஒரு ப்ரீமியம் பைக்கை ஓட்டிக்கிட்டு வரதா கற்பனை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஏதோ ஒரு தவறுதலாக உங்களை வந்து முட்டிட்டேன். ஸோ அப்படி முட்டினதால என்னுடைய வண்டிக்கும் டேமேஜ், எனக்கும் அடிபட்டுருச்சு, ப்ளஸ் அது இல்லாமல் உங்களுடைய ப்ரீமியம் பைக்குக்கும் டேமேஜ், உங்களுக்கும் வந்து அடிபட்டுருச்சு. ஸோ இப்போ உங்களுடைய மருத்துவ செலவு பார்த்தும், அதே மாதிரி உங்கள் பைக்குக்கும் செலவு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபா வருது. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ரீமியமாக பைக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2 லட்ச ரூபாய் இப்போ என்னால் கொடுக்க முடியுமா அப்படின்னா அது டவுட்டு தான். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருந்தேன்னா அந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸை பயன்படுத்தி இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட இருந்து அந்த 2 லட்ச ரூபாவை நான் கிளைம் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன். அதாவது நம்மளால் மற்றவங்களுடைய பைக்குக்கோ அல்லது மற்றவங்களுக்கோ ஏதோ ஒரு நஷ்டம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதை நாம இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கிறது தான் வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். ஸோ நாம பண்ற தவறால மற்றவங்க பாதிப்படையக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸை கம்பல்சரி எல்லாரும் போடணும்னு சொல்றாங்க. ஸோ அப்படி அந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இல்லைனா தான் நமக்கு போலீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைன் அமௌண்ட் போடுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸை நம்ம போடணும்னா இயர்லி வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் கட்டணும். ஸோ அப்படி வருஷத்துக்கு நம்ம ஒரு முறை கட்டுற அந்த அமௌண்ட்டை தான் நம்ம ப்ரீமியம் அமௌண்ட் சொல்லுவோம். ஸோ அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டை யார் நிர்ணயிக்கிறது அப்படின்னா IRDAI, அதாவது இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்றவங்க தான் வருஷம் நம்ம தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அப்படின்றத நிர்ணயம் பண்ணுவாங்க. அவங்க எப்படி அதை நிர்ணயம் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம பைக்குடைய சிசி அண்ட் அதுக்கு முந்தின வருஷம் எவ்வளோ விபத்து நடந்துச்சு, அந்த விபத்து நடந்ததில் எத்தனை பேர் வந்து அமௌண்ட்டை கிளைம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட்டை கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இந்த ரெண்டு முக்கியமான விஷயத்தை வச்சு தான் இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸோடைய ப்ரீமியம் அமௌண்ட்டை அந்த IRDAI அப்படின்றவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, வருஷத்துக்கு ஒரு முறை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பட் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, விபத்து நடந்துருச்சு, அந்த விபத்துல உங்களுக்கும் அடிபட்டுருச்சு, உங்க பைக்குக்கும் அடிபட்டுருச்சு. ஸோ நான் வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸை பயன்படுத்தி இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட இருந்து உங்களுக்கு நான் வந்து அந்த நஷ்ட ஈடு அமௌண்ட்டை கிளைம் பண்ணி கொடுத்துட்டேன். ஆனால் அந்த விபத்துல எனக்கும் அடிபட்டிருக்கும் அல்லது என்னோட பைக்குக்கும் அடிபட்டிருக்கும். ஸோ இப்போ நான் அந்த செலவுக்காக இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸை பயன்படுத்தி இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட இருந்து எனக்காக நான் அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா கட்டாயமாக முடியாது. ஸோ அந்த மாதிரி விபத்துல இப்போ நாமளும் இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ணணும் அப்படின்னா இன்சூரன்ஸ்லேயே முக்கியமான ரெண்டாவது டைப்பை நம்ம போட்டிருக்கணும். அது என்னன்னா ஓன் டேமேஜ். ஸோ இப்போ நீங்கள் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கூடவே ஓன் டேமேஜ் அப்படின்ற இன்சூரன்ஸையும் சேர்த்து போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஸோ விபத்து நடக்கும்பொழுது உங்கள் பைக்குக்கு ஏதாவது சேதாரமாக இருந்தாலோ, இல்லை நீங்கள் யாரையும் வந்து இடிக்கலை ஆனால் நீங்களாக போய் மரத்தில் முட்டிக்கிட்டாலோ, இல்லை கௌஷி குறுக்கு வந்து நீங்கள் தவறி விழுந்துட்டாலோ, ஸோ இந்த மாதிரி யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் நீங்கள் போய் கீழே விழுந்து உங்கள் பைக்குக்கு சேதாரமாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஓன் டேமேஜை யூஸ் பண்ணி உங்கள் பைக்குக்கு எவ்வளோ சேதாரமாக இருக்கோ அதுக்கேற்ற நஷ்ட ஈடை நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ அந்த விபத்தில் உங்கள் பைக்கில் இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் பொருள், 1000 ரூபா மதிப்புள்ள பிளாஸ்டிக் பொருள் அடி வாங்கியிருக்கு, அதே மாதிரி 1000 ரூபா மதிப்புள்ள ஒரு ஃபைபர் பார்ட்டும் அடி வாங்கியிருக்கு. அப்போ நமக்கு எவ்வளோ சேதாரம், 2000 ரூபா நமக்கு வந்து நஷ்டமாயிருக்கு. ஸோ இப்போ நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட கொண்டு போய் அந்த 2000 ரூபாவும் நம்ம கிளைம் பண்ண போனோம் அப்படின்னா நமக்கு 2000 ரூபாவும் கொடுக்க மாட்டாங்க. பிளாஸ்டிக்கு 50%, ஃபைபருக்கு 30% தான் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு பொருள் வாங்கினதுக்கப்புறம் அதை நாலடே நம்ம யூஸ் பண்ணுறோமா, ஸோ அது வந்து தேய்மானம் அடையும். அந்த தேய்மானத்தை தான் இங்கிலீஷில் டிப்ரிசியேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிப்ரிசியேஷனை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து அமௌண்ட்டை கொடுப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தா நமக்கு 2000 ரூபா சேதாரம், ஆனால் அவங்க என்ன கொடுப்பாங்கன்னா பிளாஸ்டிக்கு 50%, அப்போ 500 ரூபாவும், ஃபைபருக்கு 30%, அப்போ 300 ரூபாவும், அப்போ மொத்தம் சேர்த்தா 800 ரூபா தான் நமக்கு கொடுப்பாங்க.
ரூபாவாக மீதி 1200 ரூபாய் நம்ம பாக்கெட்ல இருந்து காசை போட்டு நம்ம வாங்கி மாத்துற மாதிரி இருக்கும். இதன அப்புறம் போங்கா இருக்கு, நான் தான் இன்சூரன்ஸ் அமௌண்ட் போட்டேன்ல, ஸோ அதுக்கு வேற எதுவும் வழி இல்லையா அப்படின்னா அதுக்கு இன்னொரு வழி இருக்கு. அது என்ன வழி அப்படின்னா, இந்த ஓன் டேமேஜ் கூடவே நீங்க சில ஆட்ஆன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸ்ல ஒரு சில விஷயம் கவர் ஆகாது, ஸோ அதை நீங்கள் கவர் பண்ணிக்கணும் அப்படின்னா ஆட்ஆன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. எனக்கு இந்த மாதிரி வந்து அரகோர அமௌண்ட்லாம் வேணாம், ஒரு பொருள் போச்சு அப்படின்னா அதுக்கான மொத்த அமௌண்ட் எனக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஓன் டேமேஜ் கூடவே நில் அல்லது ஜீரோ டிப்ரிசியேஷன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து நீங்கள் இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்கினீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அந்த பாகம்லாம் சேதாரமாக இருக்கோ அந்த மொத்த காசும் கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இதை வாங்கியிருந்தீங்கன்னா பிளாஸ்டிக்கு 1000 ரூபாவா, ஸோ அந்த 1000 ரூபாவும் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஃபைபருக்கு 1000 ரூபா தேவைப்படுமா, அந்த 1000 ரூபாவும் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ 2000 ரூபா மதிப்பு நமக்கு டேமேஜ் ஸோ இந்த அமௌண்ட்டு கம்மியாக கம்மியாக நீங்கள் இந்த ஓன் டேமேஜுக்கு வருஷம் வருஷம் ஒரு அமௌண்ட்டு கட்டுவீங்க பாருங்கள், அந்த அமௌண்ட்டு கம்மியாகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு வருஷம் வந்து நீங்கள் ஒரு 2000 ரூபா கட்டுறீங்கன்னு வச்சுக்குவோம், அதுக்கு அடுத்த வருஷம் வந்து ஒரு 1500 ரூபா கட்டுற மாதிரி வரும். அதாவது இந்த அமௌண்ட்டுக்கு பேஸ் பண்ணி நீங்கள் கட்ட போகிற வருஷம் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஓன் டேமேஜுக்கு மட்டும் குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ நீங்கள் கேட்கலாம், இல்லை ப்ரோ எனக்கு இந்த மாதிரி வந்து கிளைம் ஆகக்கூடாது, என் பைக்கோட மதிப்பு எவ்வளோ எனக்கு அது அப்படியே திருப்பி கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கும் ஆட்ஆன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ஆட்ஆன்ஸ் பேர் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டு இன்வாய்ஸ் கவர்னு சொல்லுவாங்க. இந்த ரிட்டன் டு இன்வாய்ஸ் ஆட்ஆன்ஸை நீங்கள் பைக் வாங்கின ஃபஸ்ட்டு 5 வருஷத்துக்குள்ளே போட்டுக்க முடியும். அதாவது இந்த ஓன் டேமேஜ் போடும்பொழுது நீங்கள் இந்த ஆட்ஆன்ஸையும் சேர்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸில் உங்கள் பைக் தொலைஞ்சாலோ எரிஞ்சாலோ இல்லை உங்கள் பைக் முழுசாக தேராத கேஸுக்கு போயிருச்சுன்னா அப்போதைக்கு உங்கள் பைக்குடைய ஆன்ரோட் ப்ரைஸ் எவ்வளோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 120000 ரூபா, அப்போதைக்கு உங்கள் பைக்குடைய ஆன்ரோட் ப்ரைஸ்னா 120000 ரூபாவும் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி தேய்மானத்தெல்லாம் கணக்கே போட மாட்டாங்க, தேய்மானமே இல்லாமல் 120000 ரூபானா அந்த முழு அமௌண்ட்டையுமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த ஆப்ஷன் எப்போனா பைக் வாங்கினா ஃபஸ்ட்டு 5 இயர்ஸுக்கு தான் இந்த ரிட்டன் டு இன்வாய்ஸ் கவர் அப்படின்ற ஆட்ஆன்ஸை உங்களால் வாங்க முடியும். உங்கள் பைக் வாங்கி 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷனை உங்களால் வாங்க முடியாது. இந்த இடத்துல நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, விபத்து நடந்தப்போ உங்கள் பைக்குக்கு டேமேஜ் ஆச்சு உங்களுக்கும் அடிபட்டுச்சு, ஸோ நான் அந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸை பயன்படுத்தி உங்கள் பைக்குக்கு எவ்வளோ சேதாரம் ஏற்பட்டுச்சோ அதுக்கேற்ற அமௌண்ட்டு கிளைம் பண்ணி கொடுத்துட்டேன். உங்களுக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டிருந்தா அதுக்கும் நான் ஓரளவுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நான் கிளைம் பண்ணி கொடுத்துட முடியும். ஆனால் இந்த ஓன் டேமேஜை பொறுத்த வரைக்கும் பைக்குக்கு ஏதாவது சேதாரம் ஆனால் மட்டும்தான் நம்ம அமௌண்ட்டை கிளைம் பண்ண முடியும். ஒருவேளை அந்த விபத்தில் எனக்கு கையில் அடிபட்டிருந்தாலோ இல்லை கை உடஞ்சிட்டு இருக்குது இல்லை பெர்மனண்ட்டாக எனக்கு வந்து டிசபிலிட்டி ஆயிடுச்சு இல்லை நான் இறந்தே போயிட்டேன் அப்படின்னா எனக்காக நான் வந்து அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்க முடியாது, பைக்குக்கு மட்டும்தான் நான் சேதாரத்தான அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்க முடியும். என்ன ப்ரோ இது, அப்போது நமக்கு வந்து இந்த ஓன் டேமேஜில் அமௌண்ட்டே வராது அதுக்கு ஏதாவது வழி இருக்குன்னா அதுக்கு ஒரு ஆட்ஆன்ஸ் இருக்குது. அது என்ன ஆட்ஆன்ஸ்னா, நீங்கள் இந்த ஓன் டேமேஜ் கூடவே பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை கொடுத்து இந்த பர்சனல் ஆக்சிடென்ட் ஆட்ஆன்ஸை வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது அடிபட்டாலோ இல்லை கை கால் போயிருச்சு இல்லை பெர்மனண்ட்டாக நீங்கள் டிசபிலிட்டி ஆகிட்டீங்க இல்லை இறந்தே போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த நாமினிக்கு அதிகபட்சம் 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து அமௌண்ட்டு கிளைம் ஆகும்.
ஒரு வேளை இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம பைக்கை நாம மட்டும் ஓட்ட மாட்டோம், சில நேரம் அப்பாவோ அண்ணனோ தம்பியோ ஓட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க நம்ம பைக்கை எடுத்துக்கிட்டு போகும்பொழுது விபத்து நடந்துருச்சுன்னா பைக்குக்கு நமக்கு அமௌண்ட் கிளைம் பண்ணிக்க முடியும், ஆனால் அவங்களுக்கு அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஆகலாம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஆகும்னு ஒரு பயம் இருந்துச்சுன்னா நீங்கள் பர்சனல் ஆக்சிடென்ட் நேம்டு அப்படின்ற ஒரு பாலிசி எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து யார் நேம், யார் யாரெல்லாம் அவங்க பைக் ஓட்டுவாங்களோ அந்த நேமை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அவங்கவுங்க பைக்கை ஓட்டி விபத்து நடக்கும்பொழுது அவங்களுக்கும் அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்க முடியும். பட் நம்ம பைக்கை அப்பா அண்ணன் தம்பி மட்டும் ஓட்ட மாட்டாங்க, நமக்கு ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. ஸோ எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ் சில பேருக்கு இருக்கலாம், அவங்கள யார் வேணால் பைக் ஓட்டலாம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் என் பைக்கை ஓட்டுவாங்க அப்படின்னா இந்த ஓன் டேமேஜ் இன்சூரன்ஸ் கூடவே பர்சனல் ஆக்சிடென்ட் அன்னேம்டு அப்படின்ற ஒரு பாலிசி இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்கள் பைக்கை ஓட்டிக்கிட்டு போய் விபத்து நடந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கும் வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட்டை நம்மளால் கிளைம் பண்ணிக்க முடியும். பட் இந்த ஓன் டேமேஜில் பைக்குக்கு அமௌண்ட்டு கிளைம் ஆகும்னு சொல்லியிருந்தேன்ல, ஆனால் பைக்குக்கே ஒரு சில விஷயங்கள்லாம் கிளைம் ஆகாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த எலக்ட்ரிக்கல் அல்லது மெக்கானிக்கல் டேமேஜ் ஏதாவது ஆச்சுன்னா நம்மளால் கிளைம் பண்ணிக்க முடியாது. அதாவது ஒயரிங்கில் ஏதாவது டேமேஜ் ஆனாலோ இல்லை இன்ஜினில் வந்து ஏதோ பெருசாக டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால் வாங்கிக்க முடியாது. பட் அதுக்கு நம்மக்கிட்ட வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதாவது ஒரு ஆட்ஆன்ஸ் இருக்குது. இந்த ஓன் டேமேஜ் கூடவே இன்சூரன்ஸ் கவர் அப்படின்ற ஒரு ஆட்ஆன்ஸ், எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து இந்த இன்சூரன்ஸ் கவர் அப்படின்ற ஒரு ஆட்ஆன்ஸை வாங்கிட்டீங்க அப்படின்னா இன்ஜினில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலும் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட இருந்து அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்க முடியும் இன்ஜினுக்குன்னு தனியாக. இந்த மாதிரி ஆட்ஆன்ஸ் ஆட்ஆன்ஸ்னு சொல்கிறேன்ல, இந்த மாதிரி ஒரு ஒன்று ரெண்டு ஆட்ஆன்ஸில் எக்கச்சக்கமான ஆட்ஆன்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா டயருக்கு கூட நீங்கள் ஆட்ஆன்ஸ் வாங்கிக்க முடியும். கன்சியூமபிள், அதாவது நம்ம பைக்கில் ரெகுலராக தேய்மானம் அடையும் பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு கூட நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் போட்டுக்க முடியும். அதே மாதிரி ரோட் சைட் அசிஸ்டன்ஸுக்கு கூட நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் போட்டுக்க முடியும். இந்த மாதிரி ஆட்ஆன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்கள் தேவைக்கு ஏற்ற நீங்கள் பார்த்து ஆட்ஆன்ஸை வாங்கிக்கிறது நல்லது. பட் இங்கே ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் வந்து கரெக்டாக டைமுக்கு இன்சூரன்ஸை கட்டிக்கிட்டே இருக்காரு, ஆனால் அவர் ஒரு வருஷம் கூட இன்சூரன்ஸை கிளைம் பண்ணலை. அப்போ அவருக்கு அந்த கட்டின அமௌண்ட்டெல்லாம் என்ன ஆகும், ஒரு வேளை ரிட்டன் கொடுத்துருவாங்களா இல்லை அட்லீஸ்ட் பாதியாவது கொடுப்பாங்களா அப்படின்னா அமௌண்ட்டெல்லாம் ரிட்டன் கொடுக்க மாட்டாங்க. பட் அதுக்கு பதில் நமக்கு ஒரு டிஸ்கவுண்ட் ஆப்ஷன் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு வருஷம் இன்சூரன்ஸை கரெக்டாக கட்டிட்டீங்க, ஆனால் அந்த வருஷம் ஃபுல்லாகவே நீங்கள் இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை கிளைமே பண்ணலை அப்படின்னா அடுத்த வருஷம் நீங்கள் இன்சூரன்ஸுக்கான அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டு கட்டும்பொழுது உங்களுக்கு ஒரு குறைஞ்சது 20% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அடுத்து 2 வருஷம் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் கட்டுறீங்க ஆனால் கிளைம் பண்ணலை, 3 வருஷம் இன்சூரன்ஸ் கரெக்டாக கட்டிட்டீங்க ஆனால் கிளைம் பண்ணலை, 4 வருஷம் இன்சூரன்ஸ் கட்டிட்டீங்க ஆனால் கிளைம் பண்ணலை, 5 வருஷம் இன்சூரன்ஸ் கட்டிட்டீங்க கிளைம் பண்ணலை, இந்த மாதிரி நீங்கள் இன்சூரன்ஸ் கட்டிக்கிட்டே வரீங்க ஆனால் கிளைமே பண்ணலைனா உங்களுக்கு அதிகபட்சம் 50% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இயர்லி. இதை தான் வந்து டெக்னிக்கல் என்ன சொல்லுவாங்கன்னா NCB, அதாவது நோ கிளைம் போனஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இன்சூரன்ஸ் அமௌண்ட் நீங்கள் கரெக்டாக டைமுக்கு கட்டிடுறீங்க ஆனால் கிளைமே பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இயர்லி நோ கிளைம் போனஸ் அப்படின்ற ஒரு டிஸ்கவுண்ட்டை அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ இன்சூரன்ஸை ப்ராப்பராக கட்டிக்கிட்டு இருக்கீங்க, நெக்ஸ்ட் டைம் ரினியூவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிலேயே இந்த நோ கிளைம் போனஸை கொடுத்துருவாங்க. ஒருவேளை அவங்க கொடுக்காத மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா இதை நீங்கள் கேட்டு தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ இன்சூரன்ஸில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள் இப்போ சொன்னது வரைக்கும் தான். ஸோ அதில் முக்கியமான டைப்ஸ் என்னென்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ், ஓன் டேமேஜ், இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான டைப் இருக்குது, அது என்னென்னா காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் இல்லை, இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ், ஓன் டேமேஜ் இந்த மாதிரி ஒரு பேக்கேஜாக கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ். புரிகிற மாதிரி சொல்லணும்னா பிரியாணி தனியாக 65 தனியாக ஆர்டர் பண்ணாமல் பிரியாணி காம்போவா ஒன்னா சேர்த்து ஆர்டர் பண்றதுக்கு பேர் தான் காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ். ஓகே, இன்சூரன்ஸில் முக்கியமான விஷயம்னா இதுதான். ஆனா இப்ப நீங்க இன்சூரன்ஸ் வாங்கும்பொழுது இதுல எதெல்லாம் பார்த்து வாங்கணும் அப்படின்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மேண்டட்ரி, கட்டாயமாக நீங்கள் வாங்கி தான் ஆகணும். தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு போலீஸ் வந்து 5000 ரூபாய் ஃபைன் போடுவாங்க. ரீசெண்டாக தான் அந்த விலை அதிகரிப்பு பண்ணாங்க. ஸோ நீங்கள் இன்சூரன்ஸை கரெக்டாக போட்டு வைக்கலன்னா 5000 ரூபாய் ஃபைன். ஸோ 5000 ரூபாய் ஃபைன் அமௌண்ட்டை வேஸ்ட்டாக கட்டுவீங்களா இல்லை 1000-2000 போனால் பரவாயில்லன்னு சொல்லி நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை இன்சூரன்ஸ் வாங்குவீங்களான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓன் டேமேஜ் இன்சூரன்ஸும் கட்டாயமாக போடணும், ஏன்னா அப்போ தான் நம்ம பைக்குக்கு ஏதாவது விபத்து ஆச்சு அப்படின்னா 1 லட்சரூபா 2 லட்சரூபா செலவு வர மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்மளால் கட்ட முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ஓன் டேமேஜ் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருந்தோன்னா அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களை நம்பி தான் உங்கள் ஃபேமிலி இருக்குது, விபத்து நடந்துருச்சு அப்படின்னா உங்களால் ட்ரீட்மெண்ட் பார்க்கறது கூட மருத்துவ செலவுக்கு காசு இருக்காது அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசியை நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஓட்டுவாங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டினாலும் பர்சனல் ஆக்சிடென்ட் நேம்டோ அல்லது அன்நேம்டோ எடுக்கிறதும் பெட்டர். அதே மாதிரி நில் அல்லது ஜீரோ டிப்ரிசியேஷன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரிட்டன் டு இன்வாய்ஸ் கவர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேவைன்னா எடுத்துக்கோங்க. இன்ஜின் கவரும் தேவைன்னா எடுத்துக்கோங்க. டயர் ப்ரொடெக்ஷனும் தேவைலாம் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கேருந்து இதுவும் ஆட்ஆன்ஸ் தான், இது பேரும் பார்த்தீங்கன்னா ஆட்ஆன்ஸ் தான். அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லாமே ஆட்ஆன்ஸ் தான்.
ஆனால் இந்த ஆட்ஆன்ஸ் வந்து கட்டாயமாக எடுக்கிறது அட்வைசபிள். பட் இங்கே இருக்கிற ஆட்ஆன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஃப்ரெண்டு பைக்கை ஃபாஸ்ட்டாக ஓட்டுவார், அவர் வந்து இன்ஜின் டேமேஜ் ஆகிற அளவுக்குலாம் ஓட்டுவார்னா அவர் வந்து இந்த இன்ஜின் கவரை எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ இன்ஜினில் ஏதாவது விபத்து நடந்துச்சுன்னா அது செலவு அதிகமாக வைக்கும், 30,000-40,000 கூட வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் அவர் இன்ஜின் கவர் அப்படின்ற இன்சூரன்ஸ் பாலிசியை போட்டிருந்தாருன்னா, ஸோ அவர் வந்து இன்ஜினுக்கு தேவையான செலவை இன்சூரன்ஸ் கம்பெனியை கொடுத்துருவாங்க. அதே மாதிரி விபத்தில் டயர் வந்து போயிடுச்சுனாலும் இந்த டயர் ப்ரொடெக்ஷன் போட்டிருந்தாலும் உங்களுக்கு டயருக்கும் வந்து அமௌண்ட்டு கிளைம் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட்ஆன்ஸாக வாங்கிக்கோங்க. பட் இந்த மூணு விஷயத்த நான் அட்வைசபிளாக சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க, என் ஃப்ரெண்டு இன்ஜினுக்கு கவர் போட்டிருக்கான் அப்போ நானும் இன்ஜின் கவர் போடுவேன் அப்படின்னு. உங்கள் ஃப்ரெண்டு ஃபாஸ்ட்டாக ஓட்டு வரை இன்ஜின் டேமேஜ் ஆகும், அதனால் போடலாம். நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக ஓட்ட போகிறதில்ல, ரேஷ் ட்ரைவே பண்ண மாட்டீங்க, நார்மலாக தான் ஓட்டுவீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினில் பெரிய செலவு வரவே போகிறதில்ல, வழக்கமாக வர செலவு தான் வரப்போகுது. அப்போ நீங்கள் இந்த இன்ஜின் கவர்லாம் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு காசு தான் வேஸ்ட்டு. ஸோ உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ஆட்ஆன்ஸை வாங்கிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த விஷயம்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கிளைம் ஆகாதுன்னா, இப்போ நீங்கள் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட் கிளைம் ஆகாது, ஹெல்மெட் இல்லாமல் ஓட்டியிருந்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாது. அண்ட் அதே மாதிரி லைசன்ஸ் இல்லாமல் நீங்கள் வண்டி ஓட்டியிருந்தீங்கனாலோ இல்லை ஆர்சி புக் இந்த மாதிரி டாக்குமெண்டேஷனில் ஏதோ ஒன்று சரியில்லைனாலும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட் கிளைம் ஆகாது. இல்லை இன்சூரன்ஸில் நீங்கள் வந்து டீட்டெயில் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த டீட்டெயிலில் ஏதாவது ஒன்று தப்பு அப்படின்னாலும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட் கிளைம் ஆகாது. அதே மாதிரி நீங்கள் வந்து விதிமுறையை மீறி வந்து நீங்கள் அதாவது போக்குவரத்து விதிமுறைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதில் ஏதாவது நீங்கள் மீறி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் அமௌண்ட் கிளைம் ஆகாது. அதே மாதிரி உங்கள் வாகனத்தை இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் அதாவது தவறான விஷயத்துக்கு நீங்கள் உங்கள் வாகனத்தை பயன்படுத்தி விபத்து ஏற்பட்டிருந்தால் அப்பயும் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாது. ஸோ இன்சூரன்ஸுக்கு முக்கியமான விஷயங்கள்லாம் இது மட்டும்தான். ஸோ இதை தாண்டி நீங்கள் வந்து எந்த கம்பெனியில் இன்சூரன்ஸ் வாங்கணும், அந்த கம்பெனியில் இன்சூரன்ஸ் வாங்கும்போது அந்த கம்பெனியில் நம்ம என்னென்னலாம் பார்க்கணும், அதே மாதிரி ஆன்லைனில் இன்சூரன்ஸ் வாங்குறது பெஸ்ட்டாக இல்லை ஆஃப்லைனில் இன்சூரன்ஸ் வாங்குறது பெஸ்ட்டாக, இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோக்களில் பார்ப்போம் அடுத்தடுத்து வர வீடியோக்களில். அதே மாதிரி விபத்து நடந்துருச்சு அப்படின்னா எப்படி இன்சூரன்ஸை கிளைம் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம அடுத்தடுத்து வர வீடியோக்களில் பார்ப்போம். ஏன்னா ஒரே வீடியோவில் உங்களுக்கு எல்லாத்தையுமே சொன்னோம்னா உங்களுக்கு கம்பல்சரி வந்து கன்ஃபியூஷன் ஆகிடும், குழம்பிடும். ஸோ அதனால தான் வந்து நான் பார்ட் பார்ட்டாக பிரித்து வைக்கிறேன். ஸோ இந்த இன்சூரன்ஸுக்கு அப்படின்னு தனியாக ஒரு இன்சூரன்ஸ் பிளேலிஸ்ட் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிடுறேன். ஸோ இது வந்து பார்ட் ஒன். ஸோ இன்சூரன்ஸ் சம்மந்தமான மொத்தம் இதுதான். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இதை சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உடனடியாக ரீப்ளை பண்ணி தீர்த்து வச்சிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம எம்டிஎஸ் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோ. மறக்காமல் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களை வந்து பார்க்குறேன். கர்மாவை எதிர்பார்க்காம உதவி செய்யுங்க. மற்ற எந்த விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் கர்மாவை எதிர்பார்த்து செய்யுங்க. லவ் யூ எம்டிஎன்ஸ். நன்றி.